வணக்கம் மக்களை, எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தான் அங்கே வந்திருக்கோம். மயிலாடுதுறைன்னு சொல்கிறதும் நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தை நினச்சிடாதீங்க, இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆலியார் டேம் பக்கத்தில் இருக்கிற மயிலாடுதுறைங்க. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னர் படம், வின்னர் படத்தில் வடிவேலு சார் வந்து இங்கே தான் வந்து ஒரு காமெடி நடந்திருக்கும். அது என்ன காமெடின்னு சொன்னால், வின்னர் படத்துலேருந்து வடிவேலு சார் காமெடி வந்து இங்கே தான் நடந்திருக்கும். கட்டப்புள்ள கைதுறை அப்படின்ட்டு ஒரு காமெடி. ஆட்கள் வந்து சொல்லும் போது இந்த இடத்த இந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே இருந்து வந்து வடிவேலு வந்து இந்த மாதிரி காமெடிலாம் நடக்கும், அந்த சீன்ஸ் எல்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லை, இந்த மூவி காமெடி மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட படத்தோட பாடல்களும் எடுத்திருக்காங்க. இந்த களத்துமேட்டில் எடுத்திருக்காங்க, இந்த வயல்வெளியில் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லாம் வண்டியா. இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனுக்காக தாங்க மெயினாக. இந்த லொக்கேஷனை பாருங்கள், எவ்வளோ நல்லா, இவ்வளோ வெயில் அடித்தும் கொஞ்சம் கூட வேர்க்கலை, அவ்வளோ குளுமையாக இருக்குது, காற்றில் ஈரப்போ தான் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த படத்தில் இந்த இடத்துல என்னென்ன மூவியில் சாங் எடுத்திருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த இடத்துலருந்து வந்து மாப்பிள்ளை மூவியில் ஒரு சாங்கு, ஐ மூவியில் ஒரு பாடல், வேட்டைக்காரன் மூவியில் கரிகாலன் அப்படின்னு ஒரு சாங்கு, ஆம்பள மூவியில் ஒரு சாங்கு, ஜனா மூவியில் ஒரு சாங்கு, கலகலப்பில் ஒரு சாங்கு, எல்கேஜி மூவியில் ஒரு சாங்கு, அரண்மனை டூல ஒரு சாங்கு, நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். வில்லு படத்துல இருந்து வாடா மாப்பிள்ளைன்னு ஒரு சாங்கு, மிலிட்டரி மூவியில வந்து ஒரு சாங்கு, வீராப்பு படத்துல வந்து போனா வார் வீரோன்னு ஒரு சாங்கு, குரு படத்துல இருந்து நன்னாரே சாங்குன்னு சொல்லிட்டு வயல்வெளி ஆடும் வண்ண தும்பிகளே, இப்படி இன்னும் பல படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. இது என்ன அப்படி பாக்குறீங்க? என்னோட தந்தை மகள் அம்பு இவ்வளவு விஷயம் எழுதியிருக்கானே, நீ ஒருத்தர் தானே பார்த்த. இது போக தமிழ் மற்றும் மலையாளம், கன்னடம், தெலுங்கு மூவியில கூட இந்த இடத்த வந்து பார்த்து ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மூவிஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. இல்ல இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். சரியா படிக்கிறது இல்லையா? இப்படி ஒரு இடம் கிடைச்சா யாராவது விடுவாங்களா? இவ்வளோ ஒரு எழில் எழில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அழகான லொக்கேஷன். இந்த இடத்தோட சிறப்பம்சம் இதுதாங்க. நீங்கள் இங்கே ஆலியார் டேம் வந்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த லொக்கேஷனை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இந்த லொக்கேஷனை வந்து இந்த வீடை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நல்லா மகிழ்ந்துக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.